கையடா இருந்துச்சு, அப்புறம் பத்திரிகையா இருந்தது, அப்புறம் தொலைக்காட்சியா இருந்தது, இப்போ யூடியூபா இருக்கு. யூடியூபுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெலிவிஷன்ல வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், ஆனா யூடியூப்ல உடனே போட்டுடலாம். எனவே இன்றைக்கு டிவி சென்றடைவை விட யூடியூப் அதிகமா சென்றடையுது. காரணம் என்ன, எல்லாருமே செல் வச்சிருக்காங்க. செல் வைக்கும்போது உடனே அப்டேட் நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க. அந்த அப்டேட் பண்றது யூடியூப் தான். அந்த வகையில ஜே கே லைவ் வந்து மிகச்சிறிய பணியை செய்யும் நினைக்கிறேன். அதே மாதிரி மக்களை சென்றடைவதற்கு சுவாரஸ்யமான புத்தம்புதிய விறுவிறுப்பான தகவல்களை அவர்கள் யூடியூப்ல வெளியிட்டா கண்டிப்பா வெற்றி பெறும். வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜே கே லீவ் வாழ்க வளர்முடன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து நடிகை வந்து பயங்கரமா பேசுறீங்க, அவங்க வந்து திட்டுறீங்க, அவங்க திட்டல இல்ல இது மாதிரி செய்யறாங்க, தொழில செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒரு பக்கம் உங்க நிறைய பேர் ஆப்போசிட்டா வந்தாங்க, ஆதரவும் தந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் அரசியலுக்கு வந்துட்டாங்க. அந்த அரசியல வந்ததுக்கு பிறகு இப்போ மேடையில் திமுகவில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியல் நான் பேச விரும்பல. அரசியல்வாதிகள் சில நேரங்களில் சொல்லியிருக்காங்க, இல்லை அரசியல்வாதிகள் சில நேரங்களில் மேடையில் கைத்தட்டல் வாங்குறக்க தரக்குறைய பேசிட்டு இருக்காங்க. அதை நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் பெண்களை, அதுவும் ஒழுக்கம் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸை பேசுறது வந்து தவறு. அதாவது நடிகைகள் அவர்கள் வந்து சில நேரங்களில் காட்டக்கூடாதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க, அவங்கள பேசுறது தப்பு இல்லை. இப்போ நான் வந்து அவங்க காட்டுற கவச்சி ஆபாசத்துக்கு எல்லையை தொடர்றதா இருக்கு, அவங்களத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நடிகைகள் சுய இன்பம் நான் ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், 1 லட்சம் ரூபா கட்டேன்லாம் சொல்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, நல்ல நடிகைகளை பற்றி நான் எந்த விமர்சனமும் பண்ணுவதில்லை. அது மட்டும் இல்லை, அது ஒரு 20% தான், 80% தான் சினிமாவில் உள்ள விமர்சனங்கள், நாட்டு நடப்பு, எந்தெந்த படங்கள்ங்கிறலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் பேசப்படுவது அந்த ஏறுமுறை செய்தியில் பற்றி மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் கவலைப்படுறேன். நீங்கள் முதல் முறையாக நடிகை நயன்தாராவை பற்றி சொன்னீங்க, குழந்தை பெற்றுக்க முடியாது, ஆனால் அதே பெரிய விஸ்வரூபமாக எடுத்து. அது மட்டும் இல்லை, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டாருங்கிறது ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு இருந்தேன், நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி நயன்தாரா வாடகை தாய் பெற்றது வந்து நான் வந்து அவதூறு செய்தியில், உள்நோக்கம் உள்ள செய்தியில், அது மலையாள பத்திரிகையில் வந்தது. ஆயுர்வேத சிகிச்சைக்கு போனாங்க, ஆயுர்வேத சிகிச்சை முடியாதுன்னு சொன்னாங்க, 1 வருஷம் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் துபாயில் அவர்கள் வந்து அந்த ஏற்பாடு பண்ணாங்கங்கிறத நான் முன்னுக்கிட்டி சொன்னது. காரணம், நான் கற்பனை நிலையில் வெளியில் வந்த செய்திகள் பத்திரிகை செய்திகளை தான் நான் சொன்னேன். இப்பவும் பாருங்க, அந்த டாக்டர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு தமிழகர்கள் சொல்லியிருக்கிறது. சபாஷ்.